பொடுதெருக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் டூ, குரூப் டிஏ, குரூப் ஃபோர், இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய ஒரு 40+ எக்ஸாம்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை பார்க்காம கிளியர் பண்ணுறதுன்றது முடியாத ஒரு காரியம். கிட்டத்தட்ட ஒரு 30% கொஸ்டின்ஸ் வந்து பழைய பேட்டர்ன், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதே பேட்டர்னில் தான் வரும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 18-20 கொஸ்டின் பழைய மாடல் கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிறது நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தெரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நல்ல முறை தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லா எக்ஸாமும் கலந்து கலந்து இருக்கும். பட் நம்ம எதை டவுன்லோட் பண்ணுறது, எதை அதை எல்லாத்தையும் வந்து ஒரே PDF-ஆக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அதாலே அதை படிக்கிறத விட்டுருவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர், அது ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, கம்பைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸும் கலந்து குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் டூ ஏ, குரூப் குரூப் டூஸ் இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் கம்பைன் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸை ஒரே PDF-ஆக கொடுத்துருக்காங்க. ஒரு 3000 பேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ 3000 பேஜுக்கு மேலே ஒரே PDF-ஆக வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் ஒரு 50-20 பேஜ் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தாவே ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் தான் ஆகிட்டுருக்கும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணலாம். இருந்தாலும் வந்து இது மெர்ஜ் பண்ண PDF, ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் அலாட்ஸ்ன்னு சொல்லி வெப்சைட் பேர். ஸோ தமிழன் அலாட்ஸ்ன்னு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அது மூலமாகவும் போய்க்கலாம். நீங்கள் அதில் போனீங்கன்னா June 11, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பைன்டு PDF, அதாவது இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் PDF-ம் போட்டிருந்தாங்க. June 5 வந்து பார்த்திங்கன்னா, June 6 வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் மட்டும் தனியாக போட்டிருந்தாங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணாவே டேரெக்டாக வந்து உள்ளே போயிடும். ஸோ நியூஸ் ரீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் போய் இந்த June 11, June 6 இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பைன்டு PDF-ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே போயிடும். உள்ளே போனவுடனே நீங்கள் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா, ஸோ இந்த கீழே இருக்க இந்த டாமெஞ்சேரி இந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அது கீழே டவுன்லோட் நவுன்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் லவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 90 MB கிட்டே இருக்கும். ஸோ 90 MB மொத்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து கம்பைண்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 3000 பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்தவங்க நீங்கள் படித்தது எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு கொஸ்டின் பேப்பர்லன்றதை செக் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்ட் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் சொல்யூஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2016 கொஸ்டின் பேப்பர் வேணும்னா ஜென்ரல் தமிழ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹேர்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கிலீஷ் வேணும்னா ஜென்ரல் இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதேமாதிரி ஜென்ரல் நாலேஜ் வேணும்னா நீங்கள் அதை நீங்கள் GS வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இயர் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த PDF. யாராவது புதுசாக படிக்க வரவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டும் வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போய் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனில் நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணுறதுன்றதே விட்டுருவீங்க. இதை அழகாக கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2, குரூப் 3A, குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் தான் வந்து இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதை பற்றி. ஸோ அவர் வந்து சொன்னதால தான் நான் வந்து இந்த போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.